வீரப்பன் ஆள் இங்கே தானே வரான்னு சொன்னாங்க. யாரையும் காணாம இங்கே தான் வர சொன்னாங்க. டே முதல்ல இறக்க வைடா. அண்ணன் வந்த உடனே 3 தடவை மணி அடிக்க சொல்லிச்சுல. ஆமாம் போய் அடி. ஏய் ரொம்ப அடிக்காத, வரக்கூடாதுன்னு வந்துட போறானுவா. வர வரைக்கும் கொஞ்ச நேரம் உட்காரலாமா? காத்து இருப்பாங்கன்னு தானே சொன்னாங்க. டே வருவாங்கடா. அங்க ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது, எந்திரிச்சு பாரு. டேய் அண்ணா ஆளுங்க வராங்கடா. என்னப்பா கேட்ட மளிகை சாமான் வந்திருக்கா? நீங்க கேட்ட பொருள்லாம் வந்திருக்கு. கொடு. இல்லையே, ஆளுங்கெல்லாம் புதுசா இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ணா வேற ஆளா அனுப்புற மாதிரி தானே சொன்னாரு. எங்களை பார்த்தா ஏன் உனக்கு சந்தேகம்? ரொம்ப வித்தியாசமா இருக்குமா? நாங்களும் வீரப்பா ஆளுங்க தான். இல்ல உங்களை பார்த்தா வேற மாதிரி தெரியுது. ஏண்டா கண்டுபிடிச்சிங்களா? எங்களை உங்க வீரப்பா அனுப்பலையே, வேற யாரும் நீங்க ரேஷன் அரிசி கொண்டு வருவீங்கன்னு தெரிஞ்சுதாண்டா 2 நாளா இங்க இருக்கோம். எவ்வளவு நாளா இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க? சார் இப்பதான் சார். ஒழுங்கா உண்மையை சொல்றா. வீரப்பனுக்கு வேற என்ன உதவி செய்றீங்க? சார் என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க சார், நான் உண்மையை சொல்றேன். இந்த மாதிரி அரிசி பருப்பு சக்கரை நாங்க வாங்கிட்டு போய் கொடுப்போம், அதுக்கு வீரப்பன் பணம் கொடுப்பாரு சார். என்ன கொடுப்பாரு? கொடுப்பாரு சார். ரொம்ப மரியாதை கொடுக்குறா. கொடுப்பா சார். நீ என்னடா செஞ்சிருக்க? நானும் அதே வேலை தான் சார் செஞ்சேன் சார், என்ன விட்டுருங்க சார். சார் டேய் நீங்க வாங்கி கொடுக்குற மளிகை சாமானுங்களை ஒரே நாள்ல சமைச்சு தின்றுவானுங்களா? மொத்தமா கொடுக்கறது எப்படா வச்சிருக்கானுங்க? சொல்றா சார். சொல்லிடுறேன் சார், எல்லா பொருளையும் பெரிய பெரிய பிளாஸ்டிக் பையில போட்டு மண்ணுக்குள்ள குழி தோண்டி போச்சிருவாங்க சார். ஒரு தடவை எங்களை கூட்டி போய் குழி தோண்ட சொன்னாங்க சார். தோண்டி முடிச்சதும் பணம் கொடுத்தாங்க சார். நாங்க ஏழைக்கு சார், கூலி நிறைய கிடைக்குதுன்னு செஞ்சோம் சார். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார். எங்க குழி விட்டு போச்சீங்கன்னு அடையாளம் கட்ட முடியுமா? யோ சைனட் கொண்டு வந்திருக்கல. கொண்டு வந்திருக்கு சார். சார் 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 எஸ்டிஎஃப் குரூப் 3 ஓவர் சார். ரேஷன் சப்ளை பண்றவங்கள பிடிச்சிட்டோம், மூவ் பண்றோம் சார். தட்டகர முகாமுக்கு பாம் ஸ்பெஷலிஸ்ட் அனுப்புங்க சார். அதான் சிக்லுக்கு ஆசிரியர் ஜோவோட பையன் இருக்கார்ல, அவர் தான் சொல்றேன் சார். சார் சரிங்க சார், நான் அங்கிருந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே சார். இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். ஓடாங்கறல எடுத்து காட்டுறான். எங்கடா சொல்றா? எங்கடா இருக்கு? எங்கடா? சார் இருக்குதா சார்? சார் இருக்குதா சார்? ஏய் தோன்றா சார். ஓ இப்படிதான் பத்திரப்படுத்துறானுங்களா? அவருங்கடா அவருங்கடா சீக்கிரம். யோ பாருங்க என்னென்ன வச்சிருக்காங்கன்னு. ஏய் அது என்னடா? அது பிரி. அது என்ன பருப்பா? ஆமாம் சார் பருப்பு தான் சார். சைனட் கொடு. வேறடா அது என்ன? அது இது சக்கரை சார். பிரிடா. சக்கரையிலும் கலக்கணும்டா, டீ குடிக்கும் போதே போய் சேரட்டும். இது என்னடா? முந்திரி பருப்பு சார். இதெல்லாம் சாப்பிட்றானுங்களா? இதுலேயும் கலக்குவோம். ஹலோ சார். ஹலோ சார், வீரப்பன் கோச்சிங்க ரேஷன் பொருள் இப்படி தான் சார் மறைச்சி வச்சுருக்காங்க. நாங்கள் இதில் சைனட் வச்சுருக்கோம் சார். விஷம் மட்டும் வச்சா பத்தாது, தொட்டதும் அடிக்கிற மாதிரி பாம்பு வச்சா தான் சரிப்பட்டு வரும். அதுக்காக தான் உங்களை வர சொன்னோம். வச்சுட்டா போச்சு. இதுக்கு மேலே அவன் தப்பிக்கவே முடியாது. இந்த ஏரியாவுக்கு வந்தே ஆகணுங்கிற மாதிரி நீங்கள் கார்னர் பண்ணால் மேட்ரு முடிஞ்சுது. தேங்க்ஸ் சார். ஓகே. ஏய், எல்லாம் மண்ணை போட்டு மூடுறா. எல்லாம் அள்ளி போடு. அடையாளமே தெரியாமல் இருக்கணும். ஆ வேற எங்கெல்லாம் இந்த மாதிரி பதுக்கி வச்சிருக்கானுங்க ஒவ்வொரு இடமா இப்ப காட்டுறீங்க. ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் நாங்க விச வைக்கணும். எந்த பக்கம் போனோம் சார்? இந்த பக்கம் தான் சார். வாடா யோ பையலடியா. எடரா ம் ஓ டேய், வேற எங்கெல்லாம்டா வீரப்ப புதைச்சு வச்சிருக்கான்? நிச்சயமா சொல்றா சார். சத்தியமா எங்களுக்கு தெரியாது சார். அப்படின்னா இனி உனக்கு தேவையில்லை. உச்சிப்புலி போலில நிக்க வச்சு சுற்றலாம். சுட்டுட்டு வீரப்பா கூட்டாளிங்கன்னு கணக்கில் சேர்த்து நடந்து போ. அரக்கன் நடந்து போன தடம் இருக்கு பாரு. பாத்து பா. உங்களுக்கு தான் பா. பாத்து வாங்க. வாங்க. அரிசி சக்கரெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வரணும்ண்ணா. நல்ல வேலை ஞாபகப்படுத்துறேன். நாளைக்கு டீ தண்ணி போடுறதுக்கு பொடி இல்லை. ஏன் கோயந்தண்ணா சொல்லுன்னா ஏன்பா கோயந்தா? அண்ணா பக்கத்தில் நம்ம பேங்க் எங்கே இருக்கு? என்னண்ணா உனக்கு தெரியாதா? நாம இப்போ புளிமடு பக்கத்தில் தான் இருக்கோம். தெரியும்ப்பா. ரொம்ப தொலைவு போனால் பசங்க தாங்க மாட்டானுங்க, சோர்ந்து போடுவாங்கப்பா. என்னம்மா நீ ரேஷன் எடுக்காம போய் எப்படி வெறுவயிறாக கிடக்குறது? சோத்துக்காக 10 மைல் நடக்க சொன்னாலும் நாங்கள் நடப்போம். ஒய்ந்தா அண்ணா கேட்டியா? ஆ சரி வா. சரிண்ணா. இந்த இடம் தானே? ஆமாண்ணா. அப்பா முன்னாடி போங்க. வாங்க போகலாம். போங்க போங்க. கோயிந்தா அண்ணா, இந்த இடத்துல நம்ம போச்சு வச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குண்ணா. வா பாப்போம். வா கோயிந்தா அண்ணா, இந்த இடத்துல தானே போச்சு வச்சோம். இந்த இடம் தானா? தொடுப்பா. அர்ஜுனா இங்க வா, அந்த அருவாவை கொடு. மார்க்கெட்டு போடுவோம். ஆமாண்ணா, மார்க்கெட்டு தான் இருக்கு. அவருக்கு சேர்க்க முடியாத கண்டா பசங்க சாப்பிட்ற பொருள் சதிவன் காணுவோம். திரும்ப போட்டு மூடுங்கப்பா, மூடுப்பா. அடங்காட்ட மிருகங்க சாப்பிட்டேன், அதுவும் உசுறு விட்டுற போகுது. வீரா இப்படிதான் நாட்டு இருக்கு. இவன வீரா இப்படிதானா? பேச வைக்கிறது, உத்திர போடுங்கிறது, மட்டை போடுங்கிறதுன்னு எதுக்கடா அவங்களுக்கு போலீஸ்ல பயிற்சி கொடுக்குறானுங்க? கண்டார பசங்க. வாங்க workshopல கூட்டிடுவாங்க. சாயங்காலம் 6 மணி கூட்டிடுவாங்க. பூரா வீரமன் தாடியே ஒண்ணுக்கு உயிரு கொள்ள அது கொள்ள இது கொள்ள மாறு கொடுக்கும் மூஞ்சி கொடுக்கும் உயிர்நாடி கொடுக்கும் பெரிய சித்திரதாங்க. குவாட்டர் பாட்டிலே அப்படியே கிராட் கலர் இருக்கும். உடைச்சு ஊத்த வேண்டியதுதான் குப்பை வேண்டியதுதான் குறைஞ்சதுல போய் உடைச்சு ஊத்திக்குவோம். போதெல்லாம் தான் அடிக்கிறது இல்லை. பூரா வீரமன் தாடி அப்படி இழுத்து இப்படி சன்னல்ல கட்டி வேண்டியதுதான் காலை இப்படி கட்டி வேண்டியதுதான். அவன் என்னென்ன செய்யணுமோ செஞ்சு அப்புறம் அவத்து விட்டா கேள் திப்புன்னு விழுவாங்க. இருக்க மாட்டான் போயிருப்பான் நினைக்கிறேன். இருக்க மாட்டாங்க. அத்தனை குரு கொலை பண்ண இருந்திருக்க மாட்டான். இந்த ஒன்று ஆக்ஷன் ஆகிருப்பான். 4 நாளைக்கு எங்கள் ஆச்சு ஊரில் தெரிஞ்சால் ஒரு பொம்பளை கடை அவனுக்கு ஆசை வந்துடுமா? ஏன் தான் போகிறது? அதுனா அடுத்த பழம் பொம்பளைங்க மட்டும் அவனுக்கு அவ்வளோ ஆசை. இந்த கோட்டரை குடிச்சு போட்டு அவுத்து போட்டுட்டு சீலையை அவுத்து போட்டுட்டு பார்க்குறாங்க பாரு. அவங்களாம் அவன் அம்மாவோட பிறகுலையா தங்கச்சியெல்லாம் பார்த்துக்க மாட்டாங்களா? இந்த குழந்தைங்க பிறந்ததும் எப்படி இருக்குது அதே தானே பெருசானாலுங்கிறாங்க. அவன்லாம் மனிதனான். அதெல்லாம் கொண்டு போய் கிளப்பி வைக்கிறான்னா அவன்லாம் ஒரு மனிதனானு தான் கேட்குறேன் நான். உத்தியோகம் இருக்கலாம். உத்தியோகம் தான் ஒரு குற்றவாளி பிடிங்க கொண்டு போய் விசாரிங்க. உண்மை தெரியுதா இல்லையா விட்டுரு. உண்மை தெரிஞ்சால் கொண்டு போய் தண்டிங்க. அதுக்கு மேலே கோட்டை இருக்குது. அதுக்கு ஏதோ பண்ணிக்கலாம். உயிர்நாளில் கொண்டு போய் கொடுக்குறான்னா எவ்வளோ ஒரு அவனுங்களாம் மனுஷன் ஒரு இதாக இருக்கும் பாருங்கள். நான் என் தின்னம்பாரி தூக்கிவிட 2 களி 2 மணிக்கு அதுவும் இப்போ காலையில் 7 மணிக்கு சாப்பிட்டோம். நம்ம உடலில் ஒன்றிச்சிக்காக தான் சாப்பிட்றோம். ஏன் அதான் காலையில் கொடுத்தாங்கன்னா 2 மணி கரெக்டாக அதுவும் 2 மணி ஆகணும். அது இத்தனைக்கும் 2 களி முளைப்பிடி தண்ணி. இந்த உடம்பு எதுக்குங்க ஆகும்? நான் என்ன குற்றம் பண்ணேன்? சும்மா ஊரில் ஆடு வைக்கிட்டு படுத்துருந்தவனை கொஞ்சம் தூக்கிட்டு போய் நைட்டு 1 மணிக்கு ஏதோ வச்சு ஒரு விஷயம் வச்சுருந்தீங்க உள்ளே. என்ன குற்றவாளி தானே கொண்டு போய் விடுங்க ஜெயிலில். ஒரு 10 வருஷம் மாதிரி வச்சுருந்துருப்போம். ஒரு வருஷமாக வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன வேலைன்னு வச்சுருந்தீங்க? எந்த குற்றத்தை வச்சு வச்சுருந்தீங்க வாட்ஸ்அப்பில்? வீரப்பனால ஜனங்களுக்கு பொது ஜனங்களுக்கு எந்த தொல்லையும் கிடையாதுங்க. போலீஸ்னால தான் ஊர் பூரா அழிஞ்சு போய் எல்லாம் பொம்பளையும் விதவியாக இருக்கிறாங்க. எந்த எதுவும் இல்லை. அது வீரப்பன் பிடிச்சி கொண்டு இருந்தால் அதை பற்றி பிரச்சனையே இல்லை. இருக்கிறப்போ அவங்கெல்லாம் போய் நீ பார்த்தியா நீ சொந்தக்காரனா நீ சொந்தக்காரனா போய் பார்த்தியும் கொடுத்தான்னு பிடிச்சி பிடிச்சி எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு 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 பொம்பளையும் பூரா இருக்கிறாங்களா? அவங்களுக்கு வாழ்க்கை ஆகும் தரது இந்த போலீஸ் கொடுக்க முடியுமா? இல்லை இந்த அரசாங்கம் கொடுக்க முடியுமா? இவங்க எல்லாம் சுட்டு பிடின்னு போய் மேம்பாய் வாங்கிட்டு போய் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணும். இருக்கிறவங்க பூரா இந்த அலங்காட்டம் இருந்தீங்களாம் பூரா வீரப்பனுக்கு சப்போர்ட் பண்ணு சொல்லி அவங்கெல்லாம் பொம்பளைங்க நைட்டில் அப்படி ஒம்போன்னு நினச்சி அக்காக்கா அவங்க சாகணும். சொந்த பந்தம் எல்லாம் சாகணும். இதுதான் அரசாங்கம்மா? சுட்டது இல்லைங்க. அதெல்லாம் விஷத்தில் அந்த மோரில் விஷம் கலச்சி கொடுத்து கொண்டது தான். 4 பேர்த்தி ஒன்றாவே கொன்று கறந்து தான் தூக்கிட்டு போய் அவங்க அந்த ஆகிட்டு பண்ணது தான். போலீஸ்க்கெல்லாம் யாருமே சுடலைங்க. சுட்டுந்தான் அவங்க 10 பேர் சேர்த்துருப்பாங்க இல்லையா? எப்படி இப்போ நீங்கள் என்ன அடிச்சு நான் ஒரு நிமிஷம் உங்களை வைக்க முடியாதா? அதே எப்படி அவங்க மட்டும் 4 பேர்த்தி சுடுறாங்க. அவன் சும்மா நான் பூவை போய்ச்சிட்டு இருப்பான். அதெல்லாம் போய்க்குங்க. விஷத்தினால உயிர் விட்டான். அதை தூக்கிட்டு போய் அவங்க ஆகிட்டு பண்ணி மேம்பாய் ஆகிட்டாங்க. அவங்க சம்பளம் வாங்கலாம். சும்மா வந்தாங்க. அவங்களுக்கு இது பண்ண மேலு பதிவு பாரஸ்டாந்தம் இப்போ ஆடு இந்த மாதிரிலாம் என்ன வந்து பிடிச்சி கொடுத்தாங்க. அவங்களாம் ஆள் காட்டிங்க. போலீஸ்காரனுக்கு தெரியாது தரம் தெரியாதா? இவங்க அவங்கள வந்து காமிக்கணும். இப்போ நான்லாம் என்ன திருடனா? என்ன காமிக்கணும்? அவங்களுக்குலாம் இன்றைக்கி 3 லட்சம் இன்றைக்கி பாரஸ்டாந்தவனுக்கு ரேஞ்சிடாதவனுக்கு துறை ஊடு கோட்டை. அவங்களுக்கு சும்மா இப்போ நாங்களாம் பொம்பளைங்க ஆம்பளை திரும்பி சும்மா கொஞ்சிருக்கணுமா? இவங்களாம் மேலே போயிட்டுருக்கணும். இவங்க யாரை வீரப்பனை பிடிச்சாங்க? போய் எங்களை தானே பிடிச்சாங்க. எங்களை பிடிச்சி எதுக்கு உங்களுக்கு மேல் வேலை? வீரப்பனை பிடிச்சி தனியாக ஒன்று திருந்தா பம்மை கட்டாட்டான் அவங்களுக்கு தரலாம் வேலை. எங்களை தானே பிடிச்சலாம் ஊர் ஜனங்கள்லாம் போகிற கொண்டீங்க. அவனுக்கு எதுக்கு இந்த வேலை? இப்போ கால்டாதவனுக்கு ஃபாரஸ்ட்டு, பாசானுக்கு இப்போ ரேஞ்சரு, போலீஸ் வந்தவனுக்கு டிஎஃப் இதெல்லாம் எதுக்கு அவங்களுக்கு வேலையா? இதுதான் கவர்மெண்டா? அப்போ நாங்கள் அழிஞ்சே போயிடணும். அப்படியே ஆளுங்கெல்லாம் இவன் விட்டு மேலும் போயிட்டே இருக்கணும். அதை விடக்கூடாதுங்க. அந்த கொடுத்த நன்கொடை பூரா வாங்கணும். அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும். வெளியே வரக்கூடாது. அவங்க ஆயுசுக்கு அவங்க பொம்பளையும் பூரா குஞ்சிருக்கணும். எங்களாட்டமே எங்கள் பொம்பளையும் எப்படி குஞ்சிருக்காங்களோ அப்படியே அவங்களும் குஞ்சிருக்கணும். பிள்ளை குட்டி அவங்க பொம்பளை பண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் அப்படி குஞ்சிருக்கணும். அவங்க கொடுக்கணும் ஆயுள் தண்டனையை.